நாங்கள் தான் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள். தமிழகத்திலே வருங்காலத்திலே அம்மா அவர்களின் ஆட்சியை நாங்கள் தான் அமைப்போம் என்ற உறுதியோடு நம்மோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நமது பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்கள், நமது கழகத்தின் பேரவை செயலாளரும் மாணவரை சட்டமன்ற உறுப்பினருமாக எனது அன்பு சகோதரர் மாரியப்பன் கண்ணடி அவர்கள், நமது ராசிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அன்பு சகோதரர் தங்கதுரை அவர்களே, செங்கல்பட்டிலிருந்து வந்திருக்கின்ற நமது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அருமை சகோதரர் சக்கரபாணி அவர்களே, ரோதண்டபாணி அவர்களே, மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மால் பெரியவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நமது அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அவர்களே, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் பிரபு அவர்களே, மற்றும் பக்கத்து மாவட்டங்களாகிய புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் ஆட்சியர் செயலாளர் எனது அன்பு சகோதரர் பரணி கார்த்திகேயன் அவர்களே, சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் உமாதேவன் அவர்களே, நிர்வாகிகளே, இதுக்காக தான் எழுதி கொண்டதுனால நான் பொதுவாக ரெண்டு பேரை சொல்லிட்டு போயிருந்தது. இங்கே வந்து பின்னாடி அவங்க வந்திருக்காங்க, நான் இங்கே ஏறணும்னு போட்டு அமைச்சு எடுக்கிறாங்க, நான் யாரையும் பார்க்கவே இல்லை. அருமை சகோதரர் அமைப்பு செயலாளர் சோழன் பழனிசாமி அவர்களே, மற்றும் நான் என் பேரது விட்டிருந்தால் தயவுசெய்து என்னை மனைத்தன்மையை கேட்டுக்கொண்டு நமது காவிரி காவிரிக்கு நீரை பெற்றுத் தருவதற்கு மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிப்ரவரி 16 வந்த பிறகும் 2 மாதங்களாக அதை எவ்வாறெல்லாம் நிறைவேற்றாமல் அதை தள்ளி போடுகிறார்கள் என்பது உண்மையிலேயே நாம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அனைவரும் வருந்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. டிமானிடைசேஷன் என்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு விஷயத்திலும் விரைவாக முடிவெடுக்கின்ற மத்திய அரசாங்கம், குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் காவேரி மேலாண்மை வாரியம் என்று வந்தவுடன் அவர் ஏன் இப்படி தயங்குகிறார் என்று 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு வருத்தப்படுகிறார்கள். காரணம், இந்தியாவிலே உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பிரதமராக இருப்பவர்கள், அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கமாக இருக்கின்ற ஒரு அரசாங்கம் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துவிட்டு எப்படி அவர்கள் இந்தியாவிலே ஆட்சி செய்ய முடியும், வருங்காலத்திலே எப்படி அவர்கள் தமிழகத்திலே வாக்கு கேட்டு வர முடியும் என்பது கூட இல்லாமல் கர்நாடகாவிலே தேர்தல் நடக்கிறது, அதுவரை இதை தள்ளி போடுவோம் என்று தள்ளி போடுகிறார்களா என்று பார்த்தால், அதையும் தாண்டி கர்நாடகா தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்க கட்சி அதன் தேர்தல் அறிக்கையிலே கர்நாடக மாநில மக்களின் காவிரி பிரச்சனையிலே அவர்கள் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்கிறார்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. உண்மையை பார்க்க போனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு 177.25 டிஎம்சி தான் தண்ணீர் கிடைக்கிறது. அதுபோல தமிழகத்திலே குறிப்பாக டெல்டா பகுதியிலே 20 டிஎம்சி தண்ணீர் நிலத்தடி நீர் இருப்பதாக வேறு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலே அவர்கள் கேட்ட நீரையும் கொடுத்து அங்கு நிலத்தடி நீர் இல்லையா இருக்கிறதா என்பதை கூட சொல்லாமல் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாலும் நமது தமிழகத்து விவசாயிகள், குறிப்பாக டெல்டா பகுதி விவசாயிகளுக்காக போராடுகின்ற அருமை பெரியவர்கள் ஐயா கண்ணு, பெரியவர் பி ஆர் பாண்டியன், பெரியவர் ரங்கநாதன் ஆகியோர் எல்லாம் அந்த 177.25 டிஎம்சி நீரையாவது எங்களுக்கு கொடுங்கள், அதையாவது முறையாக பெற்றுத்தருவதற்கு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பினர் குறிப்பிட்டுள்ளது போல் காவிரி மேலாண்மை வாரியமும் ஒழுங்குமுறை குளமும் நீங்கள் அமைத்திட வேண்டும் என்று அவர்கள் மன்றாடி வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கமோ, இதிலே நடுநிலையாக இருக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே
அவர்கள் அரசியலாக்குகின்றவர்களாக, தமிழகத்திலே அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை, தமிழகத்திலே ஒரு சட்டமன்ற தேர்தல் உறுப்பினரை கூட பெற முடியாது என்பதை உணர்ந்திருப்பதால் ஏதோ தப்பி தவறி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தான் பெற்றிருக்கிறோம். அதுவும் 2014 இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்த பொழுது கூட தமிழகத்திலே அம்மா அவர்களுக்கு ஆதரவாகத்தான் மக்கள் ஆதரவளித்தார்கள். எனவே வருங்காலத்திலே இங்கே நமக்கு வேலை இல்லை என்கின்ற எண்ணத்தோடு கர்நாடகாவை வாக்கு வாங்கினார் போன்றும் என்று மத்தியிலே ஆளுகின்ற கட்சி இன்றைக்கு செயல்பட்டார். எப்படி இந்தியாவின் ஒற்றுமைக்கு அது நல்லாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்பதை தயவு செய்து அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய வரைபடத்திலே தமிழ்நாடு என்கிற மாநிலம் தங்கள் உரிமைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்பதன் காரணத்தினால் அவர்களை ஒதுக்குவது, அதுவும் முக்கிய தேவையான விவசாயத்திற்கு மாத்திரமல்ல பல மாவட்டங்களிலே குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கின்ற காவிரி நீரை நமது உரிமையை அவர்கள் கொடுக்காமல் தட்டி பறிப்பது எப்படி நியாயமாகும் என்பது தயவு செய்து அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் சென்னைக்கு வந்த பிரதமரை இன்றைக்கு அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினார்கள். இன்றைக்கு வெளிநாட்டிலே சென்றபோது கூட அவருக்கு அங்கே மக்கள் எவ்வாறெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதையாவது மனதிலே வைத்துக் கொண்டு, நீங்கள் நினைப்பது போல் இல்லை, இந்தியாவும் இல்லை, குறிப்பாக தமிழகம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சியை வந்துவிடலாம் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துதான் இதை செய்திருப்பார்கள் என்று பார்த்தால், அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்லியிருப்பதை பார்த்தால் அடுத்த ஆண்டு வர இருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வரையும் அவர்கள் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் வருவதால் பாராளுமன்ற உறுப்பினர்களை கர்நாடகாவிலே பெற வேண்டும் என்பதற்காக அதுவரை இதை தள்ளி போட்டு விடுகிறார்களோ என்கிற பயம் அச்சம் இன்றைக்கு தமிழக மக்களை வாட்டி வருகின்றது. அதனால்தான் எல்லா இடங்களிலும் டெல்டா பகுதி மாத்திரமல்ல தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டம், மற்ற அரசு ஊழியர்கள், மற்ற அரசு அலுவலர்கள், பிற பொறுப்பிலே உள்ளவர்கள் எல்லாரும் இன்றைக்கு காவிரி பிரச்சனைக்காக விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடி வருகிறார்கள். அவர்கள் அவதி காக்கிறார்கள். நேற்றைக்கு கூட பத்திரிகையை பார்த்தேன், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி டெல்டா பகுதியிலே பொதுக்கூட்டங்கள் ஆளுகின்ற கட்சியின் சார்பாக நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை காலம் தாழ்த்துவதற்காக கண்டித்து போராட்டம் நடத்துகின்ற விதத்திலே அதை அழுத்தம் கொடுத்து கேட்க வேண்டிய நிலையிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை சேர்ந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அதிமுக கட்சி டெல்டா பகுதி மாவட்ட மக்கள் ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டு இங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அதை வலியுறுத்தி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி போராட்டம் என்று பல நாட்கள் யோசித்து பயந்து கொண்டு மத்தியில் ஆகின்ற பிஜேபிக்கு எதிராக வார்த்தைகளை ஏதாவது சொன்னால் இங்கே இங்கே தாங்கள் நாற்காலிக்கு ஆட்டம் கண்டு விடுமோ என்கிற பயத்திலும், ஏதாவது ரயில் வந்து விடுமோ என்கிற பயத்திலும் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவர் இந்த பிரச்சனையிலே அவர்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதால் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அதுபோல மாநிலத்திலே ஆள்கின்ற இந்த மக்கள் விரோத எடுபடி அரசாங்கத்திற்கும் எதிராக இருக்கின்றார்கள் என்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு கண் தடுப்பாக இங்கே பொதுக்கூட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பார்ப்போம், அது விவசாயிகள் வருகிறார்களா அல்லது வழக்கம் போல் நாற்காலிகளுக்கு மத்தியிலே அவர்கள் பேச போகிறார்களா என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆளுகின்ற அரசாங்கம் விவசாயிகளையும் நமது இயக்க தொண்டர்களையும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பொதுமக்களையும் வரவிடாமல் தடுத்து பார்த்தார்கள். நேற்றைக்கு கூட நாமக்கல்லிலே அந்த கொளுத்துகின்ற வெயிலிலும் அந்த நாமக்கல் மாவட்ட கழக தொண்டர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் தாய்மார்களும் பொதுமக்களும் நமக்கு ஆதரவாக பல்வேறு கிராமங்களில் வந்தவர்களை கிட்டத்தட்ட 50% அந்த போராட்டம் நடந்த இடத்திற்கு வரவிடாமல் காவல்துறை அவர்களை வழிமாற்றி அனுப்பி அவர்களெல்லாம் அந்த கொளுத்து வெயிலிலே அவர்கள் அன்றைக்கு தவித்த காரணத்தினால்தான் நேற்று நாங்கள் முடிவெடுத்தோம், மாலையிலே இந்த கூட்டங்களை வைத்துக் கொள்வோம், கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தை வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் எத்தனை என்னதான் அவர்கள் தடுத்தாலும் நமது மக்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். அதுவரை நாம் பொறுத்திருந்து
நமது கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று இன்றைக்கு அறிவித்திருந்தோம். நல்ல வேளையாக இங்கே தடுக்கப்படாத காரணத்தினால் உரிய நேரத்திலே நமது கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஆளுகிறவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம், இருக்கின்றவரை நமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துவிடலாம் என்று அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணம் நின்றுவிடும் என்று எப்படி சிலர் முட்டாள்கள் நினைப்பார்களோ அதுபோல இந்த பதவி வெறிபிடித்த சில பித்தர்கள் அதை போல செய்கிறார்கள். நாம் முதல் முதலாக இந்த காவேரி வேளாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக போராட்டம் நடத்திய நமக்கு திரு ஐயா கண்ணன் அவர்கள் மீதும் என் மீதும் அன்றைக்கு திரு பி ஆர் பாண்டியன் மீதும் வழக்கு தொடர்பதாக வழக்கை